வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் முடிவிடக்கூடிய ஒரு பன்னெண்டு முக்கிய தமிழக மற்றும் மத்திய அரசு வேலையை பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பாக்க போறோம் தயவுசு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு சரி தமிழகத்தை சரி அறிவிச்சிருக்காங்க மட்டும் இல்லாமல் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ எட்டாம் வகுப்புல வந்து என்ன டிகிரி படித்திருக்கும் தரம் அப்ளை பண்ணலாமல் எண்ணி டிகிரி மட்டும் இல்லை நீ யூ ஜி படிச்சுனா சரி பிஜி படித்தா வந்து தரமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்கள் குவாலிஃபிகேஷன் ஜாப் இல்லாமல் இந்த வீடியோ கால் பண்ணி கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரரி மற்றும் மார்ச் மாதத்தில் முடியவேடக்கூடிய பன்னெண்டு முக்கிய தமிழகம் மற்றும் மத்திய அரசியலை பற்றி தான் ஷார்ட் அண்ட் ஃப்ரீடாக பார்க்கப்படும் தயவு வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த மாதிரி உயோமா இருக்கும் தடவை வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மற்றும் ஜனவரி மாதம் பற்றி நம்ம வீடியோ வந்து அப்படியே போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்திருந்தேன் முக்கிய ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு கண்டிப்பா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் உண்மையான வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் செய்யப்படும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லேக்கான்னு பிரஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒரு வீடியோ நோட்டிஷன்லாம் உங்களுக்கு வந்துடும் வாங்க இன்னி வீடியோக்கு போலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இருந்து மாபெரும் வேலை வைக்கிற அறிவிப்பு வந்து ஷார்ட் நோட்டீஸ் ஆல்ரெடி அனவுஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் கபிஎன் சார் ஒரு லட்சத்து முப்பது வேகன்ஸ் தான் வருமா சார் போய் அதுக்கு வாய்ப்பு நிறைய பேர் சொல்லுவீங்க அப்பெல்லாம் கிடையாது இதை பார்த்து ஆல்ரெடி நம்ம சேனல் பல வீடியோ நம்ம போட்டுருந்தோம் ஒரு லட்சத்து முப்பது வேகன்சி அறிவிப்பு வந்து இப்போ வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான் வெளியிட்டாங்க எதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இங்கிலீஷ் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வரும் உங்களுக்கு நீங்கள் பிப்ரவரி மாதம் லாஸ்ட் வீக்கோட தமிழ் மற்றும் இங்கிலீஷ் எம்ப்ளாய் நியூஸ் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து டீட்டெயில் தான் மென்ஷன் பண்ணிட்டாங்க அதுல வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்து கிளியாகவே அறிவிச்சிட்டாங்க தாராம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து

பலவிதமான பதவிகள் வந்து என்டிபிசி வந்து நடப்போது அது மட்டும் இல்லாம பேராமெடிக்கல் ஸ்டாஃப் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் பார்மசிஸ்ட் இசிஜி டெக்னீஷியன் லேப் அசிஸ்டன்ட் அப்புறம் லேப் சூப்பரிண்ட் ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல பல விதமான வேலை வந்து வரப்போது ஸ்வெயிட் பண்ணுங்க கூடிய வந்துடும் உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் அண்ட் ஐசோலோட கேட்கல வந்து பாத்தீங்கன்னா செனோகிராஃபர் சீஃப் லா அசிஸ்டன்ட் மற்றும் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தியில் வரப்போகுது அடுத்து லெவல் ஒன் போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ராக் மைண்ட் கிரேட் போர் அப்புறம் கேட்மேன் பாயிண்ட்ஸ்மேன் ஹெல்பர் மற்றும் மெக்கானிக்கல் மற்றும் பல விதமான பதவிகள் வந்து வரப்பென்ஸ் கூடியவரும் வரப்போகுது கண்டிப்பா வந்து இதை பற்றி முழுமையான வந்து குடியரசு நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம் இந்த ஷார்ட் நோட்டீஸ் பத்தி முழுமையான தவிர தேவைப்படும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தவறாம செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து நிறைய பேர் இன்னொரு கேள்வி என்ன ஒரு எஜுகேஷன் அப்ளை பண்ணலாமா ஏஜ் லிமிட் நிறைய பேர் கேப்பீங்க அதுக்கான டீடைல் நோட்டீஸ் வந்து வரல ஃப்ரெண்ட்ஸ் வந்தவங்க கண்டிப்பா நம்ம சேனல் வந்து அபிஷியல் அப்டேட் பண்ணுறோம் தாராம செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய உணவு வந்து மாபெரும் விலை வந்து அடிச்சிருக்கும் அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் வந்து மாபெரும் வேலைச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி நூற்றி மூன்று கால இடங்களுக்கான வந்து அறிவிச்சிருக்காங்க ரொம்பவே நல்ல வேகன்சியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜோன்வைஸா பிடிச்சிருக்காங்க நார்த் ஜோனை பொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வேகன்சி கொடுத்துருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அது சவுத் ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது வேகன்சி ஈஸ்ட் ஜோனுக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு எட்டு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி அஞ்சும் நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் என்ன முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜோன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சவுத் ஜோனுக்கு அப்ளை பண்ணியோம்னா சவுத் ஜோன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் நார்த்துக்கோ ஈஸ்ட்டுக்கோ இன்னொரு அப்ளிகேஷன் போட முடியாது அதே மாதிரி ஒரு ஜோனுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இது பண்ணிடுவாங்க அதனால் ஒரு ஜோன் மட்டும் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அது என்னென்ன போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஏ ஆ ஜூனியர் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் மற்றும் எலெக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட் வந்து அப்புறம் அசிஸ்டன்ட் கிரேட் டூ மற்றும் த்ரீ வந்து அடிச்சிருக்காங்க ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்கேட்டை நிறைய கொடுத்துருவாங்க ஜென்ரல் டெக்னஷியன் மற்றும் டிபார்ட்லேருந்து பல விமான வேலை பார்த்து அறிவிச்சிருக்காங்க பிளஸ் இது அடிஷனாக பார்த்தீங்கன்னா டைபஸ்ட்டிங் கேட்டுருக்காங்க அதுக்கான எஜிகேஷனில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சு தான் தான் அப்ளை பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா என டிகிரி எந்த டிகிரி படித்தா நான் அப்ளை பண்ணலாம்னு ஒவ்வொரு போஸ்ட்டும் தனித்தனியான குவாலிஃபி வந்து மாறுபடும் அதனால் இதுக்குரிய டீட்டெயில் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்குரிய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் முடியும் தரமாக செக் பண்ணி பாருங்க அதுக்கு நான் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி அடுத்து வந்து சென்ட்ரல் வேரகிங் கார்பரேஷன் அதாவது மத்திய சேமிப்பு கிடைக்காது இருந்து நமக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு இது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு கிட்ட இருபத்தி நாலு இடங்களில் வந்து பலவிதமான மாவட்டங்களும் சரி பல விதமான இடங்களில் வந்து நமக்கான வேலை ஆப்பிள்ளும் அரிச்சிருக்காங்க கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்குரிய அட்வெடிஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்லாஷ் ஜீரோ ஒன் அதுக்கான வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி வேகன்சி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல வேக்கன்சி அதாவது அது என்னென்ன போஸ்ட் அரிசி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ஜென்ரல் மற்றும் டெக்னிகா வச்சிருக்காங்க அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து சிவில் மற்றும் மிலடரி அப்புறம் சூப்பர் சூப்பரிண்ட் ஜெனரல் மற்றும் ஜூனியர் சூப்பர் சூப்பரெண்ட் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் மற்றும் ஜூனியர் டெக்னிக் அசிஸ்டம்ஸ் அரிசிச்சிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா ஒன்பது மான போஸ்ட் வந்து இதுக்கான எஜுகேஷன் விஷயம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்பிஏ படிச்சு அப்ளை பண்ணலாம் அப்புறம் எனி மாஸ்டர் டிகிரி அதாவது எம்ஏ எம்எஸ்சி இது மாதிரி எனி மாஸ்டர் டிகிரி எது படிச்சுனா எந்த மேஜில் படிச்சாலும் ப்ராப்ளம் கிடையாது தாராமணி அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எனி பேச்சுலர் டிகிரி எந்த பேச்சுலர் டிகிரி படிச்சுன்னா அதை அப்ளை அதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் பி எது படிச்சுதான் தான் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான வேகன்சி வந்து கொட்டி கொட்டிக்கிறமெண்ட்ஸ் மறக்காமல் அப்ளை பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து இது போக வந்து பார்த்தீங்கன்னா சிஏ முடிச்சு சரி சிடபிள்யூஏ டபிள்யூஏ முடிச்சு அப்ளை பண்ணலாம் அடுத்ததுக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நல்லாவே டைம் இருக்கு யார் எழுதினா மறக்காம அப்ளை பண்ணிக்கணும் இதுக்கான டீடைல் வீடியோ வீடியோ கீழே டிஸ்கிரிப் குடிக்கணும் தரமும் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அப்ளை பண்ண முன்னாடி வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணி கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு சென்னை சிறு வழக்கல் நீதிமன்றம் பல்வேறு விதமான வேலை ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது அதே மாதிரி எந்த விதமான ஹெல்த் தேர்வும் கிடையாது அப்புறம் எப்படி ஆளுக்காக செல்ட் தான் இருக்கும் போது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் எழுபத்தி நாலு வேகன்சி கொடுத்தா ரொம்ப நல்ல வேகன்சி ஆகும் என்னென்ன போஸ்ட்னு பாத்தீங்கன்னா சுருக்கள் தட்டச்சல ஒரு ஏழு வேக்கன்சியும் தட்டச்சல ஒரு ஒன்பது வேக்கன்சியும் இளநிலை உதவியாளர் ஒரு ஆறு வேக்கன்சியும் முதுநிலை அமீனா இளநிலை அமீனால ஒரு நாலு ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பிளஸ் ப்ராசஸ் எழுத்தர்ல வந்து ஒரு மூன்று வேக்கன்சியும் அலுவலக உதவியாளர் முப்பத்தெட்டு வேக்கன்சியும் காவலரில் வந்து ஒரு வேகன்சி ரொம்ப நல்ல வேகன்சியா கொடுத்துருக்காங்க நீங்க அவருடன அலுவல உதவிக்கான வேகன்சியும் கொடுத்துருக்காங்க அதிகமாக கொடுத்துரு முப்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க யார் எழுஜி தரமானி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடவை ஒன்றுக்கு மேற்பட்ட பதவி தரமானி விண்ணப்பிக்கலாம் எழுஜி போனா கண்டிப்பா தனித்தனி அப்ளை பண்ணியும் இந்த மாதிரி டவுட் வேணும் உங்களுக்கு இதை பத்தி எது சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தர ஒரு அபிஷியல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா கரெக்டாக கிடைக்கும் இதுக்கான கல்வி பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும்னு சொல்லியிருக்காங்க அதேபட்சம் பார்த்தீங்கன்னா எயித்து டென்த் எது முடிச்சாலும் தரமா அப்ளை பண்ணலாம் இது போக டிகிரி டிப்ளோமா எது படிச்சாலும் அப்ளை பண்ணலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்க தெரிஞ்சா போதும் எய்த் பாஸ் பண்ணாலும் சரி டென்த் பாஸ் பண்ணாலும் சரி அப்ளை பண்ணலாம் அதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள்ள சென்ட்ரெச்சிருக்கும் இல்லையா ஃபார்ம் பண்ணிடுவாங்க நல்லாவே டைம் இருக்கு எலிஜிபிளான வாய்ப்பு மிஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசனுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நமக்கான வேலை அது அதனால பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த விமான கட்டணமும் கிடையாது அதே மாதிரி எந்த விமான எழுத்துரும் கிடையாது மேக்ஸிமம் வந்து மேக்சிமம் டேரக்ட் இன்டர்வங்க இருக்க போகுது இது வந்து பாத்தீங்கன்னா அலுவலக உதவிய வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பரண்டு காரணம் அறிவிச்சிருக்காங்க சொல்லிச்ச முறையும் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கேட்டகரி எவ்வளவு வேகன்ஸி கீழே பிரிச்சு கொடுத்தா தாராம செக் பண்ணி பாத்துக்கலாம் சப்போஸ் உங்க கேட்டகரி இல்லைன்னா தாராமி நீங்க ஜெனரல் டேன்ல விண்ணப்பிக்கலாம் ஜென்ரல் டேர்ன்ல விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்க எந்த லாக்ஷேஷனு தரமாட்டாங்க அதாவது ஏஜ்ல இருக்கட்டும் இல்ல வேற எதுவும் கன்செஷன் எது இருந்தா கண்டிப்பாக தரமாட்டாங்க அதுக்கான கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பு தேர்ச்சி படி தான் போதுமானது நீங்க அதிகபட்சமா வந்து டென்த் பாஸ் ஆயிருந்தா சரி ஃபைல் சரி டிப்ளமோ டி எது உங்களுக்கு ஓகே அப்படின்னா தரமா அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்துக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தம்பது மாலை ஐந்து நாற்பது மணிக்கு வந்து அப்படி ஃபார்ம் சென்டர் வச்சிருக்கும் அது மேலே லேட் ஆச்சுன்னா கண்டிப்பா லேட் பண்ணிடுவாங்க நல்லாவே டைம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எழுதி போட்டு கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீட்டெட் எக்ஸாம் தான் அதாவது சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மத்திய அரசு ஆசிரியர் தகுதி தேர் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான தேர்வு வந்து அறிவிச்சிட்டாங்க இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா தேர்வு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மத்திய அரசு பள்ளிகளை ஆசிரியர் ஆன நினைச்சிங்க அப்படின்னா தேர்வு எழுதும் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல இதுக்கான எஜுகேஷன் வயசை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டாயமாக டுவெல்த் டிகிரி வந்து குவாலிஃபை ஆகணும் அதோட அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனோ இல்லை வந்து பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட் எஜுகேஷனோ இல்லை பி எட்டோ இல்லை டிப்ளமோ இன் எஜுகேஷனை முடிச்சிருந்தா தாராம அப்ளை பண்ணால் சொல்லியிருக்காங்க இது போக ஒரு சில குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தா தாராளம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அடுத்துக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி முழுமையான வீடியோ எல்லாமே அப்டேட் லிங்க் டிஸ்கிரிஷன் தாராம செக் பண்ணி பாருங்க நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோ எல்லாமே லிங்க் டிஸ்கிரிஷன் தராம செக் பண்ணி பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்னை பெருநகர் குட்டை நடவு வேலை நமக்கான விளையாட்டு அறிவிச்சிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் இந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்டணமும் கிடையாது அதே மாதிரி எந்த விதமான எழுத்திரும் கிடையாது டேரக்ட் தான் உங்களுக்கு நீங்க விண்ணப்பிக்கும் பதவியும் அலுவலக தான் இந்த பிப்ரவரி மந்தே பாத்தீங்கன்னா நாலு டிபார்ட்மெண்ட் நாலு அலுவலகம் மேல வேகன்சி அறிவிச்சிட்டாங்க

இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விமான கட்டணமும் கிடையாது அதே மாதிரி எந்த விமான எழுத்தரும் கிடையாது மோஸ்ட்லி உங்க டேட் இன்டர்வியூ தான் இருக்கும் இது போக வந்து அவங்க டிரைவிங் டிரைவர் தான் வேகன்சியா அனவுஸ் பண்ணிருக்காங்க எம்பி டிரைவிங் டெஸ்ட் வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு

இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்கமெண்ட் போர்ட்டாவது எம்ஆர் இருந்து நமக்கான வேலை அறிவிச்சிருக்காங்க மருத்துவ பணியாளர் தேர்வு வரைக்கும் நமக்கான விளையாடு அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இதுக்குரிய நோட்டீஸ் நம்பர் பார்த்தோம் டூ

கான்ஃபிடன்ஸ் நர்ஸ் போஸ்ட்டாக பதிக்கிட்டுருக்காங்க அடுத்தக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி வந்து நர்சிங்கில் முடிச்சுனா தரமாக அப்ளை பண்ணலாம் அது போக அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக வந்து தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட் வைஃப் கவுன்சில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இது போக ஒரு சில குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க தரமாக செக் பண்ணிக்கோங்க அந்த டீடெயில் வீடியோ லிங்க் வீடியோ கே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து தரமாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்துக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய வேலையை போய் அடிச்சிருக்காங்க அதாவது ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் வந்து எஸ்எஸ்சி வந்து நமக்கு வேலை போய் வச்சிருக்காங்க அடுத்தக்கான வேகன்சி பொறுத்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணலாம் சார் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது வேகன்சி எதுவுமே மென்ஷன் பண்ணல இப்போ இதுக்கான வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி ஒரு வந்து அறிவிச்சிருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட் பொறுத்த வந்து ஜூனியர் இன்ஜினியர் ஜெய் தான் கேட்டிருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் விஷயம் நீங்க வந்து டிப்ளமோ அல்லது பி அல்லது பிடெக் அல்லது ஏஎம்ஐஇ இல்ல பிஎஸ்சி இன்ஜினியரிங் இல்ல எம்இ எம் டெக் இல்ல எம்எஸ்இ இன்ஜினியரிங் இல்ல அப்படின்னா இன்டர்மீடியட் எக்ஸாமினர் வந்து பில்டிங்ஸ் அண்ட் குவான்டி இல்லை இல்ல டிவிஷன் டூவில் முடிச்சிருந்தா தாராளம் பண்ண சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு என்ன டவுட் பாத்தீங்கன்னா சார் நான் பிள்ள வந்து எல்லா பிரான் அப்ளை பண்ண அப்படி அப்ளை பண்ண முடியாது எந்தெந்த பிரான்ச்சு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா

மியூசியம் டிபார்ட்மெண்ட்ல வந்து மேற்பார் அறிவிச்சிருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அல்லது டிகிரி கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி அல்லது ஜியாலஜி அல்லது ஆந்திராபாலஜி அல்லது இந்தியன் ஆர்கோலஜி அல்லது சான்ஸ்கிரிட் அல்லது ஹிஸ்ட்ரியில் நீங்கள் முடிச்சிருந்தா தாரம் அப்ளை பண்ணலாம் சேத்தவரை வேறு எந்த டிகிரி எலிஜிபிடி கிடையாது அதுக்கான லாஸ்ட் டே பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தா ஏக்மே சொன்னது போல வந்து பன்னெண்டு விதமான வேலை போனால் ஷார்ட் அண்ட் சீட்டாக நம்ம நோட்டிஃபிகேஷன் அனுஸ்ட் பண்ணிட்டோம் இதோட டீடெயில் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஒவ்வொருக்கும் தனித்தான் வீடியோ பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து தவறாமல் செக் பண்ணி பாருங்க ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறதுனால டீடெயில் வீடியோ நீங்கள் செக் பண்ணி முடிச்சு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும் ஏன்னா இதுக்கான எஜுகேஷன் காலேஜ்னு யாரெல்லாம் அப்ளை பண்ண போனாலும் எல்லாமே அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து தாராமல் செக் பண்ணி பார்த்தோம் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக மற்ற நண்பர்கள் பயனுள்ளதாக இருக்கட்டும் நம்ம சேனல் பிடிச்சதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுற பெல்லைக்கான சேனல போட்டுக்கிறோடி விழுந்துடும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஒரே நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ போட்டி கருத்து ரொம்ப சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி கண்டிப்பா ரிப்ளை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ